Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியலில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை இந்த லைனில் தான் போட போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து எண்டில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே நான் எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் ஒரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நம்ம போடுற செயின் வந்து நார்மல் சைஸ் செயினாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக லென்த்தியான செயினாக போட்டுட்டு வரணும். ஸோ நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செயினோட லென்த்தை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் முடிக்கிறோம். முடித்த உடனே ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாக் போடணும். போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு லாக் போடுவோம். இந்த இதில் நான் பக்கத்தில் போடலை, அப்படியே எடுத்துகிட்டு போனால் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை லாங் அண்ட் ஷார்ட் எப்படி போடுவோம்னா, இந்த ஃபஸ்ட் செயினோட பாதியிலேருந்து செகண்ட் செயினோட பாதிக்கு ஒரு செயின் போடுவோம். அது வந்து உள்ளே போடக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா ரிவர்ஸ் செயின் மாதிரி ஆகிடும். ஸோ பக்கத்தில் இந்த செகண்ட் செயினோட மிடில்லேருந்து தேர்ட் செயின் மிடில் அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் செயினோட மிடில் போடணுங்கிறதுனால அது சைஸ்க்கு ஒரு சின்ன செயின் ஒன்று போட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட் செயினோட மிடில்லேருந்து செகண்ட் செயினோட மிடிலுக்கு இன்னொரு செயின் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா எல்லா செயினும் ஒரே லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் அதை ஆரம்பித்து முடிகிற இடம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ஒரு செயின் பெருசாகவும் ஒரு செயின் சின்னதாகவும் தெரியும். இப்போ இந்த லைன் முடியும் போது ஒரு அரை செயின் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதை குட்டி செயின் போட்டுட்டு லாக் போட்டுட்டு பக்கத்தில் திரும்ப இன்னொரு லாக் போட்டு அப்படியே ரிட்டர்ன் வரணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி மேலே ஒரு ஹாஃப் செயின் இருக்குது. இந்த செயினோட ஹாஃப்க்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் போட்ட செயின் அதே மாதிரி அதோட ரெப்ளிகா மாதிரியே வரும். திரும்ப இதோட மிடில்லேருந்து இன்னொரு செயினோட மிடிலுக்கு போடும்போது அதே ஃபஸ்ட் லைனில் எப்படி செயின் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது லாஸ்ட் செயின் போட்டுட்டு லாக் போடுவோம். இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் செயின்ஸ் ஒரே இடத்துல ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஃபோர்த்து அதே மாதிரி ஒரே இடத்துல ஆரம்பித்து முடியும். ஸோ இதில் ஆட் நம்பர்ஸில் செயின் ஒரே மாதிரி இருக்கும், ஈவன் நம்பர்ஸ்லையும் செயின் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்கே லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த லாங் அண்ட் ஷார்ட்டுங்கிறதும் ஃபில்லிங் ஸ்டிச் தான். நம்ம எல்லா இடத்துக்கும் ஃபில்லிங்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மெயினாக பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸ்க்கு, அதாவது அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங், அவங்களோட ஸ்கின் டோனுக்கு இதை நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த ஸ்டிச் போடும்போது. இதுக்கும் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் சின்ன வேரியேஷன் தான், ஆனால் அதோடய அவுட்லுக் பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மேட் ஃபில்லிங்கை நம்மளால் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டிச்சு வந்து மெயினாக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது இன்னும் பிக்னஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஏன்னா நம்ம தாம்பூரும் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் தாம்பூரில் வந்து குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு வருவோம் இல்லையா. ஸோ பிக்னஸ்க்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு லாங் அண்ட் ஷார்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதே இதை எப்படி ஒரு டிசைனில் போடுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்படி லெஃப்ட்லேருந்து நம்ம போட்டுட்டு வரக்கூடாது, ஹார்ட்டோட சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து கம்ப்ளீட் பண்ணி ரைட் சைட், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட், ஒரு லெஃப்ட்டு அப்புறம் ரைட், அது உங்கள் இஷ்டம். ஆனால் மிடில்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இதில் எல்லோ த்ரெட்டில் பார்த்தா மாதிரியே தான் இருக்கும். நான் பிங்க் கலர் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நாட் போட்டிருக்கேன். எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் லென்த்தியான செயின் போடணும். இந்த ஆர்ட் ஷேப்புக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்கணும் செயினும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிக்னர்ஸ்க்கு தாம்பூர் போடுறதுக்கு, சில்க் த்ரெட் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிறவங்க ஃபில்லிங்க்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த ஹார்ட் ஷேப், லீஃபு, ஃப்ளாரோட பெட்டல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சென்டர் லைன்லேருந்து மார்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ லாக் போட்டாச்சு. பக்கத்தில் போடுற லாக்கு அந்த வரைஞ்சிருக்க டிசைன் மேலே போட்டுட்டு முதல் மாதிரி ஃபஸ்ட் செயினோட பாதியிலேருந்து செகண்ட் செயினோட பாதிக்கு. ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம எல்லோ த்ரெட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்டுக்கும் நம்ம ஃபில் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இதுவும் மேட்டும் ஒரே மாதிரி தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதோடய அவுட்புட் பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் மேட் ஃபில்லிங் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லலாம் கூட ஃபில் பண்ணலாம், ஆனால் ஸ்கின் டோனுக்கு பார்த்திங்கன்னா இது தான் பர்ஃபெக்ட். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்ப்போம்.
ஸோ இங்கே லாக் போட்டுட்டு பக்கத்தில் போடுற லாக் வந்து நம்ம வரைஞ்சிருக்க அந்த டிசைன் மேலே வச்சு போட்டுகிட்டே வரணும். ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஷேப்பும் கரெக்டாக வரும், ஃபில்லிங்கும் ரொம்ப சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். எவ்வளோ பெரிய ஏரியா இருந்தாலும் இதில் நம்ம லென்த்தி லென்த்தியாக செயின் போடுறதுனால சீக்கிரமும் முடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதே போட்டுகிட்டே வந்து எண்டில் வரும்போது எப்படி முடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், எண்டு வரும்போதும் நம்ம டிசைன்கேற்ற மாதிரி தான் போடுவோம். இப்போ இங்கே ரெண்டு செயினோடு முடிஞ்சிருது இந்த இடம். ரிட்டர்ன் வரும்போது அந்த ஷேப் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செயின் கூட வரும், அது மாதிரி போட்டு முடிங்க. ஸோ இப்போ எண்டு லாக் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் நான் வரைஞ்ச அவுட்லைன் ஒரு ட்ராப் அங்கே இருக்குது சைடில், அதனால் திரும்ப பக்கத்தில் லாக் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போட போகிறேன். நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் மேலே போட்டுட்டு வந்தாலே பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அந்த ஒரு செயின் போட்டுட்டு இங்கே என் நாட் போட்டுடணும். இப்போ நம்ம ரைட் சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும். இந்த மிடில் போட்டது செயினை தான் பேஸாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட் செயினோட மிடிலுக்கும் செகண்ட் செயினோட மிடிலுக்கும் செயின் போட்டுட்டு வரணும். நம்ம எப்படி ரைட் சைடில் பண்ணமோ அதே தான் இந்த லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது உங்களோட ஃபில்லிங் வந்து ஷேப் இன்னும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஹியூமன் ஃபிகர்க்கு இல்லைனா வந்து அனிமல்ஸ், நம்ம நிறைய வந்து இந்த யானை மயில் மான் அதெல்லாம் போடும்போது அதோட ஸ்கின் டோனுக்கு அந்த கலரில் இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் செயினோ பீடோ எது அவுட்லைன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.